हेलो व्यूवर्स, वेलकम टू आवर चैनल दीप्स ऑल इन वन क्लिक। इनके नम्म पाक्क पोर विषयम वंदु ना रीसेंटा वांगन सेरामिक कलेक्शंस पत्ति दा नम्म पाक्क पोरोम। इदु ओरु शॉपिंग हॉल वीडियो दा, सो नम्म पाक्कलाम। वांग वीडियोक्कुल्ल पोगलाम। इदु एंगिट्ट इरुक्कुर सेरामिक सेट्टोड कलेक्शंस पारुंग, ना कामिक्किरेन। इदु वंदु नींगल एल्लामे पारुंगा ना एन्नेन्ना पोट्टु वच्चिरुक्केन अप्पडिनु सोल्लिट्टु कामिक्किरेन। ना एल्ला कलेक्शन्स्लयुम डिफरेंटा इरुक्किर मादिरि वांगुनेन, अदावदु 1 kg, 1/2 kg, 1 and 2 kgs அந்த மாதிரி போடுற மாதிரி நான் பார்த்து வாங்கினேன். அப்புறம் இது வந்து என்னோட மண்பானை கலெக்ஷனுங்க. இந்த மண்பானை, அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன கலையம். இது எதுக்காக நான் வாங்கினேன்றத நான் சொல்கிறேன். இது வந்து மண்பானை ஐட்டம்ஸில் இது ரெண்டும் வாங்கினேன். அதே கடையில் செராமிக் ஐட்டம்ஸும் இருந்தது. சில செராமிக் ஐட்டம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலையும் ஷாப்லேயும் நான் வாங்கினேன். இதில் வந்து 1 kg, 1/2 kg அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தது. இது ஒரு செராமிக் செட்டுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கப் செட்ஸு. இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் என்ன ரேட்டு எவ்வளவு அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்பானை வந்து, அதாவது மண்பானை தண்ணின்றது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஃபில்டர் வச்சு வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப அது வந்து நம்ம கிளீனிங் எல்லாமே நம்ம இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பானையோட விலை வந்து 200 ரூபாங்க. நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து நம்ம மண்பானையில் வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம தண்ணி இதில் நிரப்பி நம்ம அதை வச்சு குடிக்கும் போது ரொம்பவே நல்ல கூலிங்காக இருக்கும். நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது மண்பானை தண்ணின்றது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இதில் நிறைய இந்த பாட்டில்ஸ்லாம் கூட இப்போ வந்திருக்குங்க. மண்பானையிலே பாட்டில் மூடி மட்டும் நம்ம நார்மல் லிட்டு மாதிரி கூட வந்திருந்தது. ஃபஸ்ட்டு சரி நம்ம இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்பானை வந்து நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 200 ருபீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க நல்லா கேட்கவும் நல்லா அவங்க ரேட்டும் வந்து ரொம்பவே அனுசரித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு மண் கலையம்ங்க. இந்த கலையம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுக்காக வாங்கினேன்னா, தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன். இது பாருங்கள், இதில் வந்து கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தயிர் இல்லைன்னா 3/4 லிட்டர் தயிர் வரைக்குமே ஊற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தயிர் இதில் ஊற்றி வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். மண்பானை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப மண்ணில் செய்த கலையம்ன்றனால ரொம்பவே நல்லது உடம்புக்கும். ஸோ நான் அதனால இது வாங்கினேன். இது தவிர நான் வந்து சில விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்து வச்சேன். ஏதாவது மண் இதில் வந்து இந்த மண் சட்டி வாங்கலாம் நம்மளோட இதுக்காக, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, ப்ளஸ் நம்ம நார்மல் குழம்பு, அதாவது மீன் குழம்பு, நான்வெஜ் குழம்புலாம் வைக்கிறதுக்கு மண் சட்டி வாங்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது வாங்கலான்ற ஐடியா. நான் வாங்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது என்னன்னு நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மண் சட்டி ப்ளஸ் அந்த மண் பானை ப்ளஸ் இந்த கலையும் வந்து தயிர் ஊற்றுறதுக்கும் தண்ணிக்கும் நான் மீனாக வாங்க. நீங்களும் இனிமேல் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மண் பானை வாங்குங்க. நான் அந்த மண் பானையில் வந்துட்டு அந்த பைப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது போயிடுச்சுன்னா திரும்ப மாற்றணும், இல்லை நமக்கு அதில் ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் அடிக்கடி நம்ம அதை ரொம்ப கவனமாக டேக் கேர் பண்ணிக்கணும். அதனால நான் சொல்லுவேன், இதுனா நம்ம ஈஸியாக விலக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெண்டே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு சொன்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம அரிசி கலையிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஊற்றி வச்சிடணுமா. ஒரு 5-6 நாளைக்கு ஊற்றி வச்சுட்டு கழுவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை பயன்படுத்த சொன்னாங்க. இது அவங்க கொடுத்த டிப்ஸ். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அது நான் உங்களுக்கு என்னென்னு டீட்டெயில்டாக நான் அப்புறம் ஒரு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். வேணும்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செராமிக் கலெக்ஷன். ஃபஸ்ட்டு கப் கலெக்ஷன் முடிச்சலாம். கப்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்ததுங்க. இந்த கப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். ரொம்ப அழகாக இருந்தது ஸ்மைலுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லா கப்லேயும் 2 2 நான் வாங்கிட்டேன். அந்த மாதிரி இது வந்து 30 ருபீஸுங்க. அதுக்கப்புறம் இந்த கப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மண் இதில் பண்ண மாதிரி மண்ணோட எஃபெக்ட்லேயே இருக்கும். பட் இந்த கப்பு வந்து ஜஸ்ட் 10 ருபீஸ் தாங்க. 10 ருபீஸ்க்கு ரொம்பவே அழகாக இருந்தது. க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கப். ஆக்சுவலாக இதில் எனக்கு 2 வேணும்ன்ட்டு சொல்லிவிட்டு இதில் 2 ஐட்டம் வாங்கினேன். உள்ளே வந்து நல்ல ஃபினிஷிங், அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது. நல்ல
குவாலிட்டியாக இருக்குங்க இந்த செராமிக் கப். இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்குறதுக்கும் அந்த மண்பானை ரிலேட்டட் அந்த இதில் வந்து குடிக்கிற மாதிரி அந்த கலர் வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க. ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் கப் செட்ஸு. இது வந்து 20 ருபீஸுங்க. ஸோ இது வந்து நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்ஸ் வாங்கினேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது நீங்கள் காஃபியோ இல்லை டீயோ நல்ல அந்த செராமிக் கப்பில் வச்சு அதை குடிக்கும்போது அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குங்க அந்த ஃபீலு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செராமிக் கப் இருந்தால் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி க்யூட்டான அழகான கப்ஸில் குடிக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பெயிண்டிங் மாதிரி ஒரு ஃப்ளார் பெயிண்டிங் மாதிரி இருந்தது. ஸோ நான் இதில் ஒரு ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் வந்து என்னோடய கப் கலெக்ஷன். நான் இன்னும் எனக்கு வந்து க்ரேஸுங்க கப்ஸ் எல்லாம் அழகழகாக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி வாங்கினது. இது வந்து ஒரு செட்டுங்க. இந்த கப் செட்ஸ் வந்து இது என்னோடது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஜாரை நம்ம இன்ட்ரோ கொடுப்போம். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா செராமிக் ஜார் தான். இவங்க வந்து ஜஸ்ட்டு 60 ருபீஸ் தான். இதில் வந்து சால்ட்டை போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பவுடர்ட் சால்ட் போடுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அதுக்கு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த குட்டி ஜாருங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்காங்க. இவங்களோட ரேட் பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு 10 ருபீஸ் வந்து ஜாஸ்தி. இவங்க வந்து 70 ருபீஸு. இவங்க எதுக்காக யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன்னா மஞ்சள்லாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது ரீசண்டாக வாங்கின. இது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ரீசண்டாக வாங்கின. இது ரொம்ப ரீசண்டாக வாங்கினது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கல் உப்பு ஜாடிங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து யூஸ்வலாக நம்ம இந்த செராமிக் ஐட்டம்ஸ்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு அந்த இது இருக்கும்ல ஒயிட் வித் அந்த ப்ரௌன் பெயிண்ட் ஒயிட் கலர் ஃபுல்லாக இருக்கும். மேலே மூடிக்கும் அந்த ஹாஃப் இந்த இடத்துல ஹாஃப் மட்டும் ப்ரௌன் கலராக இருக்கும் தெரியுங்களா நார்மலாக. ஸோ அந்த மாதிரி வாங்குவேன். நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் பேட்டர்ன்லன்னு சொல்லி தான் நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய சால்ட் ஜாடிங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 2 kg வரைக்கும் இதில் 2 2.5 kg சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து கல் உப்பு போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். லிட்டும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபினிஷிங்லாம் செம்மையாக இருக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 340 அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக மோல்ட் பண்ணி அழகாக அந்த பேட்டர்ன் வந்து இருந்தது. இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த ஜார் இருக்கிறதுலே இந்த ஃப்ளார் பேட்டர்ன் ஃப்ளாரல் பேட்டர்ன் இருந்தது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மாங்காய் பேட்டர்ன் போட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. மேலே இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா யூனிக்காக இருந்தது. ஸோ நான் இந்த ஜார் வந்து நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாருங்க. இது வந்து க்யூட்டாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 1 kg எடுத்துக்கும். நான் இதில் வந்து வரமிளகாய் போட்டு வைக்கலான்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து அந்த வாய்ப்பகுதி வந்து நல்லா அகலமாக இருந்தால் தான் டக்குன்னு எடுக்க முடியும் எந்த ஒரு விஷயமும். அதனால் நான் இது வந்து வரமிளகாய் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் இந்த செராமிக் ஜாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 210 ருபீஸ்ங்க. ரொம்ப ஒர்த்து. நம்ம எந்த ஒரு பொருளையும் ஆக்சுவலாக இதுலேயும் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வந்து இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செராமிக் ஜார் வந்து இது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இந்த 3 பேட்டர்னுமே வந்து யூனிக்கான பேட்டர்ன்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த செராமிக் ஜார் வந்து ஆல்மோஸ்ட் 3 kg வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் புளி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பேட்டர்ன் அந்த லிட்டோட பேட்டர்னாக இருக்கட்டும் அந்த இதோட பாடியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப யூனிக்காக அழகாக நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஜாரு. இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டை போட்டு வச்சுக்கிறதுக்காக அதாவது தூள் உப்பு போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப அழகாக க்ரீன் வித் ஒயிட்டு. அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து நல்லா கொஞ்சம் ரிங் ஷேப் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இது தாங்க என்னோட செராமிக் கலெக்ஷன்ஸ். ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன்.
இந்த செராமிக் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.